ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்கே ஆக்வா. நான் சசி பேசுகிறேன். காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேம் செல்ஃபிஷை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், டேம் செல்ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெறும் ஒரு எல்லோ டெயில் டேம் செல் அந்த ஃபிஷை மட்டும் பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த டேங்க்கில் வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்து நான் டெஸ்டிங்காக வந்து இந்த டேம் செல்ஃபிஷ் நான் வந்து வாங்கி விட்டுருந்தேன். ஸோ டேம் செல்ஃபிஷ் வந்து எதுக்கு வந்து எல்லாம் டெஸ்டிங்காக வாங்கி விட்றாங்கன்னு பார்த்தா, அது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு ஃபிஷ், அது ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ் கூட. அதுக்காக வந்து மரைன் வந்து இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது டெஸ்டிங்காக வந்து ஃபஸ்ட் ஒரு இன்ஷியல் ஒரு 1 week டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபஸ்ட் அந்த டேம் செல் ஃபிஷ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ காய்ஸ், அதே மாதிரி தான் வந்து நானும் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ஃபிஷ் டேங்க் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேம் செல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு வாரம் நல்லா ஆக்டிவாக இருந்ததுக்கு அப்புறமேட்டுக்காக தான் வந்து நான் ஒரு மீனாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ காய்ஸ், இந்த மரைன் செட்டப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ 100 ரூபாய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லோ டெயில் டேம் செல் இது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த எல்லோ டெயில் டேம் செல் பொறுத்த வரைக்கும் இது வந்து செமி அக்ரெசிவ் ஃபிஷ், சரிங்களா? அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் எடுக்கிறதுலேயும் வந்து ரொம்ப க்யூரியசிட்டி காட்டும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுட் வந்து அதிகமாக போடாதீங்க, காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. ஸோ கம்மியாகவே போடுங்க, ரொம்ப அதிகமாக ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க மரையனை பொறுத்த வரைக்கும். காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி போட்டாலும் சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க. ஸோ ரொம்ப கம்மியாக ஃபீட் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து. மீனை பொறுத்த வரைக்கும் வந்து பசியோடு இருக்கிற மீன் தான் வந்து எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை ஸ்டொமக் ஃபுல் பண்ணி அதை வந்து இது பண்ணாதீங்க. ஸோ அதனால் வந்து ஃபீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே போடுங்க. அண்ட் தென் டே அண்ட் நைட் போடுங்க, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ காய்ஸ், இந்த எல்லோ டெயில் டேம் செல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லோக்கல் வெரைட்டி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடச்சிரும். அண்ட் தென் இது வந்து ராமேஸ்வரம், ஸோ அந்த சைடு வந்து இது வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட இருக்க வந்து ரெண்டு மீன் இருக்குது, சரிங்களா? ரெண்டு டேம் செல் நீங்கள் வந்து வித்தியாசம் நோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து நான் கொஞ்சம் நல்லா ப்ளூ கலர் வந்து எடுத்துக்காட்டும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம லோக்கல் வெரைட்டியில் வந்து இப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ காய்ஸ், அந்த எல்லோ டெயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ டெயில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். ஆனால் அதே நம்ம இம்போர்ட்டட் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளூ டேம்சல் அப்படின்னா வந்து ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகும். அண்ட் தென் அந்த எல்லோ வந்து ரொம்ப அந்த எல்லோ டெயில் இருக்கு இல்லையா, அந்த டெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம எல்லோ டெயில் டேம்சல்னால் வந்து இம்போர்ட்டடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம லோக்கலுக்கும் இம்போர்ட்டடுக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து லோக்கல் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலே கிடச்சிரும். ஆனால் நம்ம இம்போர்ட்டட் போகும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறதுனால வந்து இதே நீங்கள் வந்து வச்சு இது டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு சர்வே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட்டட் டேம்சல் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய டேங்க்கில் வந்து ரெண்டு டேம்சல் இருக்குது. ஸோ இதை நான் டெஸ்டிங்காக தான் நான் போட்டேன். ஆனால் இது வந்து இப்போ என்னால் வந்து கேட்ச் பண்ண முடியாது, இதை வந்து டேங்க்கில் வந்து பிடிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிட்டே தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நான் வந்து என் டேங்க்கில் வந்து நெட்டை போட்டேன்னு வைங்களேன், நெட்டை போட்டால் வந்து அது இங்கே ராக்ல போயிடும். இப்போ நான் வந்து இந்த டேங்க்கை வந்து இந்த டேங்க்லேருந்து நான் மீன் எடுக்கணும் அப்படின்னாவே நான் வந்து அந்த ராக் செட்டப் எல்லாம் கலச்சி அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு மீனை நீங்கள் உள்ளே போடுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா வந்து யோசிச்சு போடுங்க. ஸோ அதே மாதிரி அந்த மீனுக்கு வந்து இந்த டிசீஸ் எதுவுமே இல்லாத மீனாக வந்து பார்த்து போடுங்க. ஸோ வாயின் இந்த மீனை சூஸ் பண்ணும்போது டெயில் கீழ் எதுவுமே கிழியாமல் இருக்கணும். டெயில் எதாவது கிழிஞ்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல மீனாக எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் எதாவது டிசீஸ் இருக்க மீன் எடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் டேங்க்கில் இருக்க மற்ற மீன் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அப்புறம் நீங்கள் செட்டப் பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக தான் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு கொண்டுட்டு வரணும். ஸோ அதே மாதிரியே இந்த ப்ளூ டேம்சல் பார்த்தீங்கன்னா வந்து செமி அக்ரெசிவ் ஃபிஷ் நான் சொன்ன மாதிரியே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோன் ஃபிஷ் இருக்குது இல்லையா, நான் க்ளோன் ஃபிஷ்ஷை வந்து கீழே வரவே விடவே விடாது. ஸோ வந்து என் க்ளோன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே தான் இருக்கும். ஸோ வந்து கீழே வந்து இந்த ப்ளூ டேம்சல் இருக்கிறதுனால வந்து க்ளோன் ஃபிஷ் வந்து பயந்துக்கிட்டு கீழே வரவே மாட்டேங்குது. ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது. நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ளூ டேம்சல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து க்ளோன் ஃபிஷ் நீங்கள் வாங்குறீங்க, ப்ளூ டேம்சல் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ப்ளூ டேம்சல் வந்து சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க, க்ளோன் ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து க்ளோன் ஃபிஷ் வந்து இந்த ப்ளூ டேம்சலை பார்த்து வந்து பயப்படுது. ஸோ பயந்துடுச்சு அப்படின்னா வந்து கீழே வரவே மாட்டேங்குது. ஸோ நானும் அந்த அனிமோனியாவில் உட்காரோம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் கீழே வரமாட்டேங்குது. ஸோ அனிமோனியா தான் வந்து க்ளோன் ஃபிஷ்க்கு வந்து ஒரு நல்ல வீடு. ஸோ அதனால் வந்து நான் அந்த டேம்சல் வந்து நான் எடுக்கும். நீங்கள் வந்து இந்த எல்லோ டெயில் ப்ளூ டேம்சல் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரெண்டுலேருந்து 3 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து நான் இப்போ வந்து என் டேங்கில் வந்து 2 ப்ளூ டேம்சல் வச்சுருக்கேன். ஆனால் இதுங்களே பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி வந்து நிப்பிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், இதுவும் அதுவும் அங்கங்கே ஓடி ஓடி பின்னாடி தோத்திக்கிட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் நீங்கள் 3 சூஸ் பண்ணுங்கள், பெட்டராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மற்ற மீனோட கொஞ்சம் சின்னதாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து இது எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு க்ளவுன் ஃபிஷ்ஷும் சரி ரெண்டு டேம்சலும் சரி ஒரே சைஸில் இருக்கிறதுனால வந்து க்ளவுன் வந்து பயப்படுது. இன்கேஸ் வந்து க்ளவுன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது டேம்சல் வந்து கடிக்க போச்சுன்னா க்ளவுன் வந்து திருப்பி கடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்.
ஸோ காசி இப்போ நீங்கள் வந்து ப்ளூ டேம்சல் வாங்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஹைடிங் பிளேஸ் வந்து இருக்கணும். ராக்கு செராமிக் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெரிட்டரியல் ஃபிஷ் மாதிரி வந்து சண்டை போட்டுக்குது. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு தான், அந்த இடம் வந்து உனக்கு தான், ஸோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மண் எல்லாத்தையுமே வந்து இதுதான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா மண் வந்து நான் சரிசமமாக போட்டு வச்சிருப்பேன், ஆனால் சமமாக இருக்கு இருக்காது, எல்லாத்தையும் கீழே போயிட்டு நோண்டிகிட்டு இருக்கும். அந்த ராக்ஸ் அடியிலலாம் போயிட்டு நோண்டோம். ஸோ அது வந்து ஹைடிங் பிளேஸ் வந்து தேடிட்டே தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாமே பின்னாடி போயிட்டு ஹைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டே நீங்கள் மார்னிங் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்காக தான் பொறுமையாக வெளில வரும் இந்த ப்ளூ டேம்சல் பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ் மரைனில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஹைட் ஆகிறது, ஹைட் ஆகிற மாதிரி ஒரு எல்லா ஃபிஷ்மே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மரைனில் வந்து ராக் செட்டப் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ காசு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 26லேருந்து 28 இருந்தால் கூட இது வந்து ஓரளவு டாலரேட் பண்ணிக்கும். ஸோ சால்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 1.022லேருந்து 1.026 வரைக்கும் இருக்கலாம், எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ தென் காசு இந்த ஃபிஷ்ஷை நான் கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் வேறு ஃபிஷ் வந்து நான் இதில் போடுவேன். ஸோ இதில் போட்டால் வந்து நான் கண்டிப்பாக நான் அந்த டேம்ஸில் இல்லை வேறு ஏதாவது சிசர்டையில் இந்த மாதிரி வேறு எதாவது போட்டால் கூட வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் தரேன். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்து உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து என்னோடய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் என்னை வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டு லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காய்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.